ஐந்து கரத்தனை ஆணி முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷயன். ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், அதுதான் உண்மை கூட. ஏன்னா நம்ம ரொம்ப சோர்ந்து போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம செயல்களும் சோர்ந்து போகும். நம்ம ரொம்ப தைரியமாக இருந்தோம்னா நம்ம எல்லா காரியத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும். அதனால தான் அஷ்டலக்ஷ்மிகளுக்கு தைரியலட்சுமிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். நிறையா பேர்த்தோட வாழ்க்கையில் பார்த்துட்டுன்னா இந்த பிரச்சனையை வாழ்க்கையில் எப்போ தீரும் அப்படின்னு கேட்டவா, என்கிட்ட நேரில் வந்து பார்க்கக்கூடியவா, அதே மாதிரி நான் வந்து சத்சங்கம் வச்சுட்டு இருக்கும்போது நேரில் நிறையா பேர் கேட்கக்கூடியவாள்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னேன், வாழ்க்கையில் எப்போ எல்லா விஷயங்களும் தீரும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த தீரக்கூடிய தன்மைகள் ரொம்ப சீக்கிரமாக தான் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் மனதார செய்யக்கூடிய ஒவ்வொரு பிராயச்சத்துக்கும் அவ்வளோ பலன்கள் இருக்குன்ற சொல்லலாம். ஆக நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அதாவது நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான அற்புத பதில். நான் சொல்லியிருந்த அம்பாள், நம்பாளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அக்னி ஜுவாலை இருக்கும். அதே மாதிரி அந்த சுவாமிக்கு கிரீடம் சாத்தும் போது நாகாபரணம் வச்சுருப்பாங்க. அங்காள பரமேஸ்வரி மாரியம்மன், மாரியம்மன் கோயிலில் பார்த்துட்டுனா அம்பாளுக்கு முன்னாடி அழகாக அந்த ஜுவாலை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த ஜுவாலையோட தான் அந்த விக்கிரகமே வந்து அமைக்கப்பட்டிருப்பாங்க மாரியம்மன் கோயிலில். அங்காள பரமேஸ்வரி இப்படி நிறையா அம்பாள் குலதெய்வங்களுக்கு கூட இருக்குது. சரி, இன்றைய தினத்துக்குண்டான அற்புத கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயில் நமக்கு தெரியும், சனீஸ்வரர் கோயில் நமக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய பரமேஸ்வரருடைய நாமகரணம், அதாவது பேர் என்ன வச்சுருக்காங்க, ரொம்ப அழகான பூஜை. இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. எதுவுமே சிறியது, எதுவுமே சாதாரணது, நான் பெருசு நீ சின்னது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. அப்படி ஒரு கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். யானை எறும்பை பார்த்து சொல்லித்தான், பாரு என் உருவம் எவ்வளோ பெருசாக இருக்குது, இருக்கிறதுலையே சின்னது நீ தான், என் உருவம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தியா அப்படின்னு கேட்டுதான். எறும்பு சொல்லித்தான், எனக்கு கொடுக்கு ஜொம்ப இது, நான் லேசாக கடித்தாலும் வலிக்கும் அப்படின்னு சொல்லித்தான். யானை சொல்லித்தான், என்னெல்லாம் என்னோடய மூச்சு காற்று கூட அவன் பட்டதுன்னா நீ 10 அடிக்கு தள்ளி போவேன்னு ஒரு ஹம் அப்படின்னு ஒரு மூச்சு காட்டு விட்டு தான் ஒரு அப்படி தள்ளி போச்சான். திருப்பி மூச்சு காட்டு, திருப்பி தள்ளி போச்சான். எறும்பு வந்து லேசாக யானையோட தும்பிக்கையில் கடிச்சு தான், யானைக்கு ஒன்றுமே தெரியல, சிரிச்சு தான் யானை. பார்த்தியா நான் அப்போவே சொன்னேன், இறைவனுடைய அனுகிரகம் எனக்கு பூர்ணமாக இருக்குங்கிறேன் அப்படின்னாடா. உடனே எறும்பு அப்படியா நேராக காதுக்குள்ளே போய் ஒரு கடி கடிச்சுதான். யானைக்கு இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமா ஓட ஆரம்பிச்சுடுது. இப்போ சொல்லித்தான், அப்பா சின்னவர் தான் ஆனால் எனக்கும் சில விஷயம் தெரியும்னா. நிறைய விஷயங்களில் பல பேர் நம்ம கூட இருக்கிறவா, இல்லை வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணின்ற இடத்துல, இல்லை பொதுவாக இருக்கிற இடத்துல வாளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. நினச்சிட்டு போட்டும், நமக்கு என்ன தெரியும், நமக்கு தெரியும் இல்லையா. நிச்சயமாக நமக்கு ஒரு காலம் வரும், இந்த காலம் வரும்போது நிச்சயம் நம்ம ஜெயித்து காமிப்போங்கிறதுல சந்தேகங்களே. இன்னைக்கு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 24/1/2021 சார்வரி வருஷம், தை மாதம் 11ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி, மதியம் 12:13 வரை, பின்பு மிருகசீரிஷம், இன்றைய திதி ஏகாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், சுவாதி விசாகம் துளாராசி, நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் 12:30 முதல் 1:30 வரை. நீங்கள் ஏகாதசி மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மகாபிரிவா சொல்லுவா ஏகாதசி அன்னைக்கு நிச்சயம் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏகாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விசேஷம். ஏன்னா ஸ்திதிகாரகர்னு சொல்லுவா, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் நம்ம வந்து நடைமுறையில் நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் இறைவனுடைய திருவிளையாடல் தான், அதை மறுக்கவே முடியாது. கூடிய சீக்கிரம் ஒரு அற்புதமான சத்சங்கம் வந்து நடத்த போகிறேன். இந்த சத்சங்கத்தில் நிறைய ஆன்மீக தகவல் விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அனுமதி இலவசம், இந்த அனுமதி இலவசம் டேட்டு கூடிய சீக்கிரம் நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி உங்களுடைய பெயர்களை வாட்ஸ்அப் மூலமாக பதிவு பண்ணிக்கோங்க, 7397394829 சத்சங்கத்தினுடைய டோக்கன் அப்படின்னு போடுங்க. இந்த சத்சங்கத்துடைய டோக்கன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுங்க, உங்களுக்கு டோக்கன் நம்பர் தருவாங்க. ரொம்ப லிமிட்டட் சீட் தான்,
அதிருஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன, உங்களுக்கு உரிய நட்சத்திரங்கள் என்ன, வாழ்க்கையில் ஜெயிப்பதற்குண்டான வழிமுறைகள் என்ன, இதை நம்ம வந்து எடுக்க போகிறோம் சென்னையில். இனி அடுத்தடுத்த ஊர்களில் ஒவ்வொரு நாளும் இதை வந்து இந்த ஜோதிஷ சத்சங்கம் வந்து நம்ம பண்ண போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்திய தேசிய கீதம் அறிவிக்கப்பட்ட நாள். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா பெருகும். அதே சமயத்தில் பிரயாணங்கள் நிறையா, அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ரொம்ப நாளாக சில நபர்களை வந்து சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருக்கல, அவள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் வந்துருக்கு. திருமண காரியங்கள் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலியத்தை தரும். ஆஃபீஸில் இன்டீரியர் மாற்றணும், ஆஃபீஸ் மாற்றணும், புதுசாக கடை போடணும், புதுசாக வியாபாரம் தொடங்கணும், எனக்கு உரிய ஜாதக ரீதியாக என்ன பண்ணினா நன்னா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு பேசுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களே, பல பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், இப்படி ஆகும், அப்படி ஆகும், அதாக்கும் இதாக்கும்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நமக்குன்னு வரும்போது சில யோசனைகள் இருக்கும். யாராவது ஒரு வார்த்தை பேசினா ரொம்ப சென்சிட்டிவாக, சில விஷயங்கள் யதார்த்தமாக நடக்கும்போது சே நம்ம இப்படியெல்லாம் போகணும் அப்படின்றதான் யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லாத விஷயத்தை நிறையா சிந்திக்கக்கூடியதாக இருந்தது. ரோஹிணி நட்சத்திரத்துக்கு, கிருத்திய நட்சத்திரத்துக்கும் எதையுமே சர்வசாதாரணமாக எடுத்துப்பா. அதுவே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவசரப்படுற வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனாலும் இன்றைக்கி பொருளாதாரத்தில் நிச்சயமாக ஒரு அனுகூல்யம் உண்டு. முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும். சேமிப்பு, நம்ம என்ன சேர்த்து வச்சோம், இனிமேல் என்ன சேமிக்கணும், குடும்பத்துக்காக என்ன சேமிக்கணும், இப்படியே விட்டுறப்படாது. வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறது யோசிங்க, நிச்சயம் உங்களுக்கு கைகூடும். ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு, நேவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றையது. மிதுனராசி என்பர்கள், நிச்சயமாக ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தில் வெற்றி உண்டு, ஆனால் அதில் ஒரு திருப்தி இருக்கா இல்லை. நல்ல நேரங்கள் இருக்கும், எதிர்மறையான சில விஷயங்களும் சேர்ந்து வரும். 50-50%, வேற ஒன்றும் இல்லை. அஷ்டமசின் அந்த காரியத்தை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக எடுக்கணும். மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இதுக்கு நீங்கள் முதலீடு போடுங்கன்னு அழுத்தம் கொடுக்குறா, இது கிடைக்காதுங்கிற பொருளை சொல்கிறா, அப்படியெல்லாம் பண்ணியவே பண்ணியாங்க, கிடைக்காட்டி பரவாயில்ல, திருப்பி எங்கேயாவது கிடச்சிக்கணும். அப்போ அது எதைய விஷயத்தையும் ரொம்ப அவசரப்படுறதை நம்ப வேண்டாம். குழந்தைகளுக்கு நன்னா இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, எல்லா விஷயத்திலும் சில நேரத்தில் யோசனை, இப்படியாக்கும், அப்படியாக்கும், அதாக்கும், இதாக்கும், கவலைப்படாது, ஜெயிப்பீங்க. நீங்கள் நிறைய விஷயங்களில் திருமண பொருத்தம் பார்க்குறது, அதே மாதிரி தேதி குறிக்கிறது, சீமந்த தேதி குறிக்கிறது, இது போன்ற நல்ல விஷயங்களுக்கெல்லாம் வளகாப்பு காசு, இது இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக இன்னைக்கு அணுகக்கூடிய நாளாக. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு. தென்னாடுடைய சிவமே போட்டு எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போட்டு. சிம்மராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, ப்ராக்டிக்கலாக பேசணுன்ற யோசனைகள் உங்களுக்குள்ள இருக்கும். ரொம்ப அழகாக அந்த காரியத்தை எப்படி சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிறத யோசிப்பீங்க. அனுகூல்யத்தை பெருக்கும். விடாமுயற்சி நிச்சயமான வெற்றிகள் கொடுக்குங்க. வெற்றி கொடுக்கும், சக்ஸஸ் ஆகும், நிறைய விஷயங்கள் முயற்சி இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனாலும் தேவையில்லாத சில யோசனைகள் மனசில் பயத்தை கொடுக்கும். பயம் இருந்தது அப்படின்னு வச்சுன்னா உடனே கந்தசஷ்டி கவசத்தை எடுத்து படிச்சுடும். அப்படி படிக்கும் பொழுது நம்மளுக்குள்ள அந்த பயம் நிச்சயமாக போகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணு, பல நபர்கள் கூட்டு சேர்ந்து சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க, அது சக்ஸஸ் ஆகும். யாரும் எதிர்பாராத சில விஷயத்தை ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு ஃப்ளாட் வாங்கிறது, இடம் வாங்கிறது. கன்னிராசி என்பர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். நண்பர்கள் மூலம் சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பணம், பொருளாதாரம் இதை பற்றி பேசுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டானது மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு.
துலா ராசி அன்பர்கள் உற்சாகமான புதிய காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணாது சிந்தனை பண்ணுங்க அருமையான பலன்கள் உண்டு ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி மத்தவாள்கிட்ட சொல்ல வேண்டாம் தானாவாளுக்கு தெரிய வரட்டும் ஆச்சரியப்படுவோம் இன்றைய தினத்துல சில காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமா நடக்கும் விடாமுயற்சி வெற்றி தரும் நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில நேரம் யோசிப்பேன் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படியாக்கும் இப்படியாக்கும் யோசிப்பேன் நிச்சயம் வெற்றி தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நலவன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி என்பர்கள் லாபம் உண்டு வியாபார விஷயங்களில் பண்ணலாமா வேண்டாமா என் பேரில் பண்ணலாமா மற்றவா பேரில் பண்ணலாமா கூட்டு பண்ணலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க கனவுகளில் சில அசரீதியான சில விஷயங்கள்லாம் தெரியாது உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா பணம் சம்பந்தமான வர்த்தகத்தில் இருக்கிறவங்க அனுகூலியத்தை தரும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு தனுர் ராசி அன்பர்கள் வேலை வாய்ப்பு இடமாற்றம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு மறைமுக எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை பல பேர் பல விதமாக பேசுவா காசிப்ஸ் எல்லாம் பேச கவலையே விட மாட்டேன் மனசில் ஒரு தெல்ல தெளிவாக இருக்கும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாங்கிற ஒரு சந்தோஷம் பாரு கை கூடி வருது இதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்குது பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய குபேரர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் வெற்றி வழிபாடு கும்பராசி என்பவர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து கூட இருந்த ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவோம் ஏதேனும் ஒரு விஷயம் இருந்தால் அதை சேமிக்கணும் இன்றைக்கில் நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு யோசிப்பீங்க முக்கியமான சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரிய வேண்டான்னு நினைக்கிறேன் யார் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பா அப்படின்னு ஒரு ரகசியமான விஷயத்தை அழகாக ஒருத்தர்கிட்ட போட்டு அவள் யார் யார் என்னங்கிறத தெரிஞ்சுப்பீங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பவர்களே அப்பப்போ டென்ஷன் ஆகும் கோவப்படுது ஒரு விஷயத்தை பேசினதே பேசினா திருப்பி என்னடா அது பேசிகிட்டே இருக்காரு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசப்படாது அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் யோசிப்பேன் நிறைய குணாதிசயங்களை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துடும் அதே மாதிரி மாற்றிப்பீங்க சில பேர் சில விஷயத்தை தூண்டுவா கவலையே பட மாட்டேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலங்கள் பார்த்துட்டு அடுத்த ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய வெள்ளை யானை என்ன சார் இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய வெள்ளை யானை இந்த திருஷ்டியை போக்கும் யானை கண்ணுன்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர்த்தோட ஃபோனில் ஸ்க்ரீன் சேவரில் அது இருக்குது நிறையா வீட்டுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் யானை கண் ரொம்ப விசேஷமாக வைத்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கேன் ஏன் ஆந்திர பிரதேசத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறேன் கீழே ஆன்மீக தகவல்னு போட்டு தெலுங்குல அவங்க வந்து யானை கண்ணை வைத்திருக்காங்க யானை கண் நம்ம தான் ஃபஸ்ட்டு இதை சொன்னோம் அதை நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் இதற்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வெள்ளை யானை நீங்கள் கேரள மாநிலத்தில் உள்ளே போட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா வீடுகளுக்கு முன்னாடி யானை இருக்கிறது நம்ம பார்த்துருப்போம் பிரதானியமாக குருவாயூரில் கேசவ யானை அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப விசேஷம் குருவாயூர்னாலே கேசவ யானைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு அதே மாதிரி பார்த்துட்டேன்னா கேரளாவில் உள்ளே போகும்போது வீட்டுக்குள்ளேயே அந்த சின்ன சின்ன யானை உருவங்கள் இல்லைன்னா யானை உருவங்களில் லேசாக அந்த யானையோடைய முகங்கள்லாம் வச்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதாவது மரத்தில் செஞ்சது நம்ம பார்த்துருக்க முடியும் யானை ஒரு அதிர்ஷ்டகரமாக அதனால தான் கோயிலில் பார்த்துட்டேன்னா உற்சவங்களில் யானை மேலே அந்த சுவாமி உருவங்களை வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும்
அதுலேயும் ரொம்ப விசேஷம் என்னென்னா, செல்வத்தை தரக்கூடிய வெள்ளை யானைன்னு நான் சொன்னேன். மகாலட்சுமி, நீங்கள் வந்து கஜலட்சுமின்னு பேரே உண்டு அம்பாளுக்கு, பார்த்துருக்கீங்களா? அந்த கஜலட்சுமியில் இரண்டு பக்கம் வெள்ளை யானை. நம்ம சின்ன வயசில் இருக்கக்கூட படங்கள்லாம் பார்த்துட்டுன்னா, லக்ஷ்மியோடைய அம்பாளுடைய படத்துக்கு இந்த வெள்ளை யானை ரெண்டு பக்கம் இருக்கும், மாலையை வச்சுட்டுருக்கிறது நம்ம பார்த்துருக்க முடியும். இன்றைக்கும் பிரசித்தி பெற்ற சில ஆலயங்களில் யானைக்கு பார்த்துட்டுன்னா உடம்பு முழுக்க விபூதியை வைத்து பூஜை பண்ணுவேன். ஏன்னா வெள்ளை யானைங்கிறது ஒரு அரிதான யானை. பர்மா, தாய்லாந்து போன்ற இடங்களில் தான் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி எட்டு யானை தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு சில ஊர்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப குறைவான யானைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் யானை இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் சோஷியல் மீடியா மூலமாக தெரிஞ்சுக்க முடியாது. சரி, பொதுவாக இந்த வெள்ளை யானை நமக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஜலட்சுமி அப்படிங்கிற லக்ஷ்மி ரூபங்களில் பார்த்துட்டோம்னா வெள்ளை யானை மாலை போடுற மாதிரி இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ லக்ஷ்மி சுரூபமாக இருக்கிறது, அரியதாக இருக்கக்கூடிய அந்த யானை செல்வத்தை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாத அந்த வெள்ளை யானை அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியது. அதனால தான் கோயில் விசேஷங்களில், விசேஷ நாட்களில் அந்த வெள்ளை யானையை, அதாவது வெள்ளை யானைனா விபூதியை போட்டு நம்ம அலங்காரம் பண்ணதை நம்ம பார்த்துருக்க முடியும். அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளை யானை படம் நீங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கிறது, எப்பவும் போல் ஸ்க்ரீன் சேவரில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அரிதாக கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த அந்த ரூபத்தை நம்ம கண்ணில் பார்க்கறது இன்னும் ரொம்ப விசேஷம். இன்றைக்கி உலகத்தில் பெரிய அதிசயத்துக்கு கூடிய விஷயங்கள்லாம் நிறையா இருந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா ஒரு டைமண்ட், அதை பார்த்துட்டோம்னா அப்படியே கண்ணை கவரும். இந்த டைமண்டோடைய அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தா, அதோடய இதை பார்த்தாலே போதும், உடனே அது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஒரு லைட்டில் பார்த்தோம்னா டைமண்ட் அப்படி தக தகன் மின்றதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு செகண்ட் நம்மளுடைய கண் அந்த இடத்துல இந்த டைமண்ட் மேலே நம்ம போகிறது இல்லையா? ஏன்னா அதுக்கு அவ்வளோ சக்தி, அது ஈர்க்கக்கூடிய சக்தி என்பது இருக்குது. அதே போன்று இந்த வெள்ளை யானைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. இது வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க 7397394829 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அதில் அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட அந்த வெண்மை யானை, விநாயக பெருமானுக்கு ஆணை முகத்தோனேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த வெண்மை யானை. இதுதான் முதல் முதல்ல ஆன்மீக தகவலில் எந்த இதுலையும் இல்லாத நம்ம சொல்லியிருக்கோம். இதை வைத்து பாருங்கள், நல்ல பலன்கள் உண்டு. இன்னும் சில ராசிகளுக்கும் நட்சத்திரங்களுக்கு கூட, ஏன் குரு பகவானே பார்த்துட்டேன்னா யானையில் வர்றது, வெண்மை யானையில் தான் வராருன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் பார்த்துட்டோம்னா சபரிமலையிலையோ இல்லை மற்ற கோயில்கள்லையோ உற்சவம் நடக்கும் பொழுது, குருவாயூரில் மூகாம்பிகையில் உற்சவம் நடக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா யானை மேலே தான் இந்த சுவாமியை எடுத்துகிட்டு வரதை நம்ம பார்த்துருப்போம். கும்பாபிஷேகங்கள்லாம் அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. இன்றைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாகன் வந்து எவ்வளோ அழகாக பேசுகிறார் யானை கூட, கொஞ்சம் விளையாடுறது நம்ம பார்த்துருப்போம். அவ்வளோ அழகாக இந்த பாகன் கூட பேசுறது பார்த்தோம் இல்லையா? சரி, அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த யானை, பெண்மை யானைக்கு வைத்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். கஜலட்சுமி படத்துலேருந்து நம்ம சொன்ன விஷயம். சரி, மீண்டும் நாளை ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கிற ரோகரா. நன்றி.